குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஎன் எலக்ட்ரானிக்ஸ். இதில் ஏஆர்சி சப்போர்ட்டு, ஆப்டிக்கல் கோஆக்சல் டிஜிட்டல் கனெக்டிவிட்டி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் மிரர் கேஸ்ட், இதில் இருக்குது. கொஞ்சம் நியூ டெக்னாலஜி இது, சவுண்டு கேட்க ரொம்ப நல்லாயிருக்கும். கரூர்லேருந்து இது பொன் ராஜிங்கிறவர் பார்த்திங்கன்னா ஆர்டர் கொடுத்துருக்காரு இந்த மாடலு. இது பென்ட்ரைவ் ஆப்ஷன்ஸ்க்கு உண்டான பட்டன்ஸ் இது, அப்புறம் ஹெச்டிமிக்கு உண்டான பட்டனு, ஸ்க்ரீன் மிரர் ரிப்பேர் பண்ணுறதுக்கான பட்டன் எல்லாமே இதில் இருக்கும். தனித்தனியாக இருக்கும், இது பிராண்டட் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா டிலே சர்க்யூட்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இந்த இடம் ரெடி ஆகிருக்கு. பவர் பட்டனும் கொஞ்சம் வித்தியாசமாக போட்டிருக்கேன், கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஃபினிஷிங். இந்த இடம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்கு வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். சிங்கிள் யூஎஸ்பி போர்ட் தான், கஸ்டமர் ஏதாவது போதுன்னு சொல்லிட்டாரு. இது இம்போர்ட்டோட நேப் போட்டு கொஞ்சம் வித்தியாசமான தடவை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த இடம் பேக் சைடு கொஞ்சம் ப்ரிண்டிங் ஸ்டிக்கரில் போட்டிருக்கேன். பேக் சைடு ஃபினிஷிங் அவ்வளோ எனக்கு அழகு படுத்தணும் எனக்கு தோண மாட்டேங்குது. என்னவோ யாரும் அவ்வளோ கேட்குறது இல்லை. இதில் ஃபேன் நாய்ஸ் அவ்வளோ இருக்காது. ஆக்சிலேரி 1, 2 இருக்குது, கோஆக்சல் கனெக்ட் இருக்குது, ஆப்டிக்கல் டிஜிட்டல் கனெக்டிவிட்டி இருக்குது, ஹெச்டிஎம்ஐ 1, 2, 3 மூணுமே தனித்தனியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ரிச் டீம் அவுட்டு, இதில் ஏரியாவில் இது ஃபியூசஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. சாம்கான் கேபினெட் தான் நான் போடுறேன், அது ரொம்ப ஸ்ட்ராங்கான கேபினெட் இருக்கையிலே கொஞ்சம் குவாலிட்டியாக தான் இருக்கும். இரண்டாவது லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா பிராண்டடுக்கு ஈவனாக தான் ஒவ்வொன்றும் ரெடி பண்ணிட்டுருக்கேன். அடுத்து வரப்போதெல்லாம் இன்னும் மோஸ்ட் அப்கிரேடட் மாடல் தான். அடுத்தது ஓஎல்இடி போட்டு டிஸ்பிளே போட்டு கொஞ்சம் வித்தியாசமாக முறையில் ரெடி ஆகிட்டு இருக்கு. அது நார்த் சைட் டெலிவரி. இது வந்து பார்த்திங்கன்னா பொன்ராஜுங்கிறவர் பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காரு, பொன்ராஜ் ஃப்ரம் கரூர். ஓகே, நன்றிகள். இது பிஎன் எலக்ட்ரானிக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெய் ஹிந்த்.